அக்டோபர் மாதம் முதல் யூகேல புதிய சட்டத்திட்டங்கள் வருகிறது புதிய பட்ஜெட்ல மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பெனிஃபிட் எடுப்பவர்கள் போலியான முறையில பெனிஃபிட் எடுக்கிறாங்க இவங்களுடைய கணக்குகள் ஆராயப்பட வேணும் அப்படின்ற ஒரு செய்தி சில தினங்களுக்கு முன்னால வந்திருந்தது அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் சம்பந்தமான இன்னும் ஒரு கடிதம் டி டபிள்யூபி அனுப்பப்பட்டிருக்கிறது லண்டன்ல பதினான்கு வயது மாணவிக்கு ஒரு கொடூரமான சம்பவம் பாடசாலை வாசல்லேயே இடம்பெற்றிருக்கிறது அது சம்பந்தமான தகவல்களோட இன்னும் பல செய்திகள் இந்த வீடியோவில் வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்த்துட்டு பாருவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்களை பகிர்ந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க கஸ்டமர் சர்வீஸ்ல நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வழங்கப்படுவது வழமையாக இருக்கும் இந்த டிப்ஸை பொறுத்தவரையில் நிறைய நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு அந்த டிப்ஸை கொடுக்காம ஒட்டுமொத்த டிப்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த டிப்ஸை ஈக்குவலாக பங்கிட்டு எல்லோரும் பெறுவது மாதிரியாக கொடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கு இதை வந்து காவாஷ்லேயோ இல்லை சாப்பாட்டுக்கு போற இடங்கள்லேயோ உணவகங்கள்லையோ நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக புதிய சட்டம் ஒன்று பிரித்தானியாவில் இன்று அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது டிப்ஸ் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு நூறு வீத டிப்ஸையும் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இனி நிறுவனங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது இந்த சட்டம் மூலமாக தெரிய வருகிறது எந்த ஒரு நிறுவனமும் அவங்களுடைய மெனு கார்டில் இத்தனை வீதம் டிப்ஸாக எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா கூட அந்த டேபிளுக்கு யார் சர்வீஸ் பண்றாரோ யார் உணவை சர்வ் பண்றார்களோ அவருக்கு முழு டிப்ஸும் போக முடியும் நிறுவனங்கள் எந்த ஒரு டிப்ஸையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது இதுல ஏதாவது மாறுதல் நடக்கமாக இருந்தால் டிப்ஸ் நிறுவனங்கள் ஒரு பங்கை எடுப்பார்களாக இருந்தால் உடனடியாக அந்த குறித்த உரிய உதவிகளை நாடலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் வெளிவந்திருக்கிறது செலுத்துவது தொடர்பான எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை இந்த டிப்ஸுக்கும் நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் எச் சி தெரிவிக்கிறது பிரிட்டிஷ் ரீட்டை கன்சோசியம் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க அதாவது பிரித்தானியாவில் பொருட்களுடைய விலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது ஆண்டு அதிகமான ஒரு விலை குறைப்பை பிரித்தானிய மக்களால் அனுபவிக்க முடியும் ஒரு அறிக்கையை ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது உடைகள் மற்றும் பாதணிகள் சம்பந்தமான விலை குறைப்புகள் இதுவரையில் பதிவு செய்யப்படல இதற்கான காரணமாக சீசன் மாறுகிறது இந்த காலநிலை மாறுகிறது அப்படின்றதுனால இனிமேல் அதிகமானவர்கள் விண்டர் கிளோத்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ஆடைகளின் விலை குறைப்பு இதுவரையில ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் மிகவும் குறைவாக இருக்கிறது அதே நேரம் இந்த எரிபொருள் விலை குறைப்பு காரணமாக போக்குவரத்துல ஏற்படக்கூடிய விலை குறைப்பினால பல அத்தியாவசிய பொருட்கள் மேலும் விலை குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வு கூறலையும் இந்த அமைப்பு தெரிவிக்கிறது உங்களுக்கு தெரியும் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலோட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இதன் காரணமாக லெபனான்ல இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த வாரத்தில் மட்டும் ஆயிரம் பேருக்கும் அதிகமானவர்கள் இந்த தாக்குதல்கள் கொல்லப்பட்டதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இங்கே மாட்டிக்கொண்டிருக்கிற பிரித்தானிய குடிமக்களை காப்பாற்றுவதற்காக பிரித்தானியா ஒரு தனி விமானத்தை நாளைய தினம் லெபனானுக்கு அனுப்புகிறது பேரூவில் இருந்து இந்த விமானம் யூகேக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விமானத்தினுடைய முக்கிய நோக்கமாக பிரித்தானியாவுல இருந்து லெபனானுக்கு போய் அங்க மாட்டிட்டு இருக்கிற பிரித்தானியர்களை காப்பாற்றுவதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதற்காக கட்டணமாக யூகே சிட்டிசன்ஸ் ஐம்பது குழந்தைகள் மற்றும் அங்கவீனர்களுக்கான ஒரு விமான சேவையாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அக்டோபர் முப்பதாம் தேதி அறிவிக்கப்பட போகிற யூகேனுடைய பட்ஜெட்ல மிக முக்கியமான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்றது பல விடயங்கள்ல பல செய்திகள் இருந்து நாம தெரிஞ்சு கொண்டோம் அதே போல இந்த பட்ஜெட்ல இருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு பேரடி மக்களுக்கு வந்திருக்கிறது யூகேல இபிசி எனர்ஜி பிரைஸ் கேப் அதிகரித்திருப்பதானது இந்த அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் சொல்லி பத்து வீதமாக இந்த கட்டணம் அதிகரிக்கப்பட போவதாக சொல்ற அதே வேளையில இந்த மின் கட்டண அதிகரிப்பை தாங்கிக் கொள்ள முடியாத வறிய குடும்பங்கள் இருப்பாங்களாக இருந்தா அவங்களுக்கு வருடம் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது பவுண்ட்கள் அளவுல ஒரு மானியம் வழங்குவதற்கான திட்டமும் தீட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஒரு வருடத்துக்கு முன்னால இந்த எனர்ஜி பிரைஸ் கேப் வந்து அதிகரிச்ச காரணத்தினால அநேக மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிஃபண்ட் வந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது தொடக்கம் அறுபது பவுண்ட் வரையில இந்த ரிஃபண்ட் வந்து கொண்டிருந்தது அதே போன்று வறிய மக்களுக்கான ஒரு திட்டம் பிரயோகிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து ஐநூறுகளில் இருந்த ஒரு சாதாரண குடும்பத்திற்கான கட்டணம் ஆயிரத்து எழுநூறுகளுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது மாத்திரமல்லாம யூகேயை பொறுத்தவரையில ரோமிங் சம்பந்தமான புதிய சட்டத்திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ரோமிங் காரணமாக யூகேக்குள்ளேயே பல சிட்டிகளுக்குள்ள நீங்க பயணம் போகும்போது உங்களுடைய தொலைபேசி இணைப்புக்கான கட்டணங்கள்ல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான இறுதி அறிவிப்புகள் இதுவரையில எதுவும் வெளியாகவில்லை இருந்தாலும் இந்த மாற்றத்திற்கான பேச்சுவார்த்தையில இப்போது தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட பிரித்தானிய அரசு பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகிறது திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவுல பதினான்கு வயது மாணவியொருவர் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தபோது அவர் மீது அசிட் வீச்சு தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அசிட் வீச்சு தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மாணவி கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்து இல்லாவிட்டாலும் கூட அவருடைய உடலுக்கு அவருடைய முகத்திற்கு பெருமளவிலான ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி லண்டன் போலீஸார் தெரிவிக்கிறாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தின் போது மேலும் இருவருக்கும் அசிட் தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அசிட் தாக்குதலால அந்த சம்பந்தப்பட்ட நபரை தவிர்த்த இரண்டு பேருக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில மாலை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டு இருந்த போது ஒரு இனம் தெரியாத நபர் ஒரு ஸ்கூட்டியில வந்து இந்த பெண் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஒரு இளைஞர் கருப்பு நிறத்தவராக இருந்தார் அப்படின்றதும் அங்கே அக்கம் அக்கம்பக்கத்துல இருந்தவங்களுடைய சாட்சிகள் மூலமாக போலீசார் ஊடகங்களுக்கு அறிவிக்கிறாங்க இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் லண்டன் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க தாக்குதல் பொறுத்த பெருமளவில் நடக்காத ஒரு விடயம் இன்றைய தினமான செவ்வாய்க்கிழமை இந்த பள்ளிக்கு சொல்லப்படுகிறது மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருப்பதனாலும் அந்த ஸ்கூலினுடைய மற்றும் அந்த இடத்தை சுற்றி இருக்கிற சிசிடிவிகள் மூலமாக போலீசார் தேடுதல்களில் ஈடுபடுவதனால் இந்த பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது வங்கி மோசடிகள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எண்பத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வரையில ஈடுகள் வழங்குவதற்கு யுகே அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இது ஒரு சட்டமாகவும் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதாவது வங்கி மூலமான மோசடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் பெருமளவிலான பணத்தை இழந்தவர்கள் இவர்களுக்கு இந்த நஷ்ட ஈட்டுத் தொகை போய் சேரும் அப்படின்ற ஒரு புதிய சட்டம் வரப்போகிறது நிறைய பேர் அவர்களுடைய காட்கள் மூலம் அல்லது அவர்களுடைய வங்கி கணக்குகள் திருடப்பட்டது மூலம் அல்லது ஹேக் செய்யப்பட்டது மூலம் பெருந்தொகையான பணத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நிவாரணமாக இந்த திட்டம் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது சாலை விபத்தொன்றுல பாதசாரியை கொன்ற தொண்ணூத்தாறு வயது மூதாட்டிக்கு பிரித்தானியாவில் பதினெட்டு மாத சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது இந்த மூதாட்டி ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருந்த போது பாதசாரியாக இருந்த எழுபத்தாறு வயது நபர் ஒருவர் ஒரு விபத்துல உயிரிழக்கிறார் அந்த வாகனத்தை ஓட்டிய மூதாட்டிக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது சம்பவ தினத்தன்று பிரேக்குக்கு பதிலாக ஆக்சலேட்டர் பெடல்ல இந்த மூதாட்டி அழுத்தியிருப்பதாகவும் அதுவே விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றத்துல சொன்னாலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தொண்ணூத்தாறு வயது மூதாட்டிக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் போலியான பெனிஃபிட் எடுப்பவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது இவர்களுடைய வங்கி கணக்குகள் ஆராயப்பட போகிறது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருந்தது இந்த செய்தியை தொடர்ந்து டி டபிள்யூபி ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தின் மூலமாக வங்கி கணக்குகளை இன்னும் ஒருவர் அப்படின்றது ஒரு பிரைவசி பிரீச் அப்படின்ற ஒரு விடயம் இந்த கடிதத்தின் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு பத்து மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை இந்த தேடுதல் நடவடிக்கையின் மூலம் மீட்டெடுக்கலாம் அப்படின்ற அரசாங்கத்தினுடைய திட்டம் ஒரு பக்கம் இருக்க இப்படி வங்கி கணக்குகளை ஆராய்வது அப்படின்றது மக்களினுடைய தனி மனித உரிமைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதம் சுட்டிக்காட்டுகிறது இதே நேரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பிரித்தானியாவில் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு ஆய்வறிக்கையாக வந்திருக்கிற இந்த தகவல் என்ன அப்படின்னா யூகேல பிறந்த மக்களை விட வெளியில் இருந்து வந்த ஆசியர்கள் மற்றும் கருப்பினத்தவர்கள் தான் அதிகமான பெனிஃபிட்களை எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தரவு வழியாகி இருக்கிறது பிரித்தானியாவிலேயே பிறந்து வளர்ந்த மக்களை காட்டிலும் வெளியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இப்போது பிரித்தானிய குடிகளாகி இருப்பவர்களில் அதிகமானவர்கள் இந்த பப்ளிக் ஃபண்ட்ஸை ஆக்சஸ் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புரன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்